தெருவில் ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியாக வந்திருக்கிறான், பிச்சை கேட்டிருக்கான். அந்த சமயத்தில் தர்மர் வேற ஏதோ வேலையாக இருந்திருக்கிறார், அதனால் பிச்சைக்காரனை பார்த்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டார். அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். பீமன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தான். உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, ஒரு முரசை எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி ஓடினான். முரசை அடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தர்மருக்கும் இது தெரிய வந்தது. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு உனக்குன்னு கேட்டார். பீமன் சொன்னான், நான் கிராம மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க போகிறேன் அப்படின்னா. என்ன செய்தின்னார், எங்கள் அண்ணன் காலத்தை வென்றுவிட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல போகிறேன்னா. நான் வந்து காலத்தை ஜெயிச்சுட்டேனா, எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். நீங்கள் பிச்சைக்காரனை நாளைக்கு வர சொன்னீங்களே அதனால தான் அப்படின்னா. அதனால் என்னன்னார், நீங்கள் அவனை வந்து நாளைக்கு வான்னு சொன்னீங்க, நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு இருப்பீங்களா? அந்த பிச்சைக்காரனும் நாளைக்கு உயிரோடு இருப்பானா? நாளைக்கு நீங்கள் இருந்தாலும் பிச்சை போடக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருக்குமா? பிச்சை நிச்சயம் போடுவீங்களா? நாளைக்கு வரைக்கும் அவன் பிச்சைக்காரனாகவே இருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? நாளைக்கு உங்கள் சந்திப்பு நிச்சயம் நடக்குமா? அதனால தான் நீங்கள் காலத்தை ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ நிச்சயமாக நான் முடிவு பண்ணிவிட்டேன். அப்படி நீங்கள் நினச்சதுனால தான் அவனை நாளைக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், இதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாமா? நேரம் ஆயிட்டுது, நான் உடனே ஊருக்குள்ளே போய் இதை சொல்லணும், தாமதிக்க முடியாது. ஏன்னா இந்த நேரம் கடந்துட்டதுன்னா அடுத்த நாழிகை எனக்கு கிடைக்குங்கிறது நிச்சயம் இல்லை அப்படின்னு பீமன் சொல்லி முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரானான். தர்மர் அவசரமாக குறுக்கிட்டார், தம்பி கொஞ்சம் பொறு, நான் தவறு பண்ணிட்டேன். பரிபூர்ண சுதந்திரம் பெற்ற மனிதன்தான் அப்படி பேச முடியும், அப்படி வாக்குறுதி தர முடியும். அந்த பிச்சைக்காரனை இப்போவே கூப்பிடு, ஏதாவது உடனே கொடுத்து அனுப்பி வச்சு விட்றேன், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னார். இந்த கதையிலேருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா, நிகழ்காலம் ஒன்று தான் நம்ம கையில் இருக்கிறது, அதை தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கணும். கடந்த காலங்கிறது திரும்பி வரப்போகிறதில்ல, எதிர்காலங்கிறது இப்போ நம்மக்கிட்ட கிடையாது, அதனால் நிகழ்காலத்தை தான் நாம் பயன்படுத்திக்க முடியும். ஒரு ஊரில் ஒரு சோதிடர் இருந்தார், அவர் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சொல்லிகிட்டு இருப்பார். அவருடைய சோதிடத்தை எப்படியாவது பொய்யாக்கி விடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இளைஞர்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவர் திட்டம் போட்டாங்க. அது குளிர்காலம், ஒரு இளைஞன் பெரிய கோட்டு ஒன்று சட்டைக்கு மேலே போட்டுக்கிட்டான், அந்த மேல் கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுக்கிட்டான். ரெண்டு பேரும் அந்த சோதிடர் வீட்டுக்கு போகிறாங்க. அவரை பார்த்தாங்க, இதை பாருங்கள், இந்த கோட்டுக்குள்ளே ஒரு புறாவை மறைச்சி வச்சுருக்குறோம், அந்த புறா இப்போ உயிரோடு இருக்கா இறந்து போச்சா இதை நீங்கள் சொல்லணும், சரியாக சொல்லிவிட்டால் உங்கள் ஜோசியத்தை நம்புகிறோம் அப்படின்னாங்க. இவங்க மனசுக்குள்ளே என்ன திட்டம்னா, புறா உயிரோடு இருக்குன்னு அவர் சொல்லிவிட்டார்னா அப்படியே கையால் அமைக்க அதை கொண்டுட வேண்டியது, புறா உயிரோடு இல்லைன்னு சொல்லிவிட்டார்னா அப்படியே உயிரோடு எடுத்து காட்டிக்கப்பட வேண்டியது. இதுதான் அந்த இளைஞர்களோட திட்டம். அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் சொல்கிறது பொய்ன்னு நிரூபணம் பண்ணிவிடலாம்ல, இதுதான் அவங்க நம்பிக்கை. இந்த சோதிடர் எல்லா வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அந்த சோதிடர் சொன்ன பதில் இவங்களை திகைக்க வச்சுட்டுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்கள் கோட்டுக்குள்ளே இருக்கிற புறா உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க, அது உங்கள் கையில் இருக்குது, அது சாகவும் இல்லை உயிரோடவும் இல்லை, அந்த பறவையின் வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குன்னார். இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையும் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது. இன்றைய இளைஞர்கள் எதிர்காலங்கிற பறவையை தங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க, அந்த பறவையின் வாழ்வும் தாழ்வும் அவங்க கையில் தான் இருக்கு. நமது வாழ்க்கைங்கிறது நமது கையில், நாம் நல்லா இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் நாம தான் காரணம். ஒரு மருத்துவமனை படுக்கையில் கிடந்த நோயாளி சொன்னார், டாக்டர் என்னோட வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஏன்னா இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது நீங்கள் அப்படின்னாரு. பயப்படாதீங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னார் டாக்டர். அதுக்கு இல்லை டாக்டர், நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே வைத்தியத்துக்குன்னு வந்ததில்லை, இதுதான் எனக்கு முதல் ஆப்ரேஷன், அதுதான் பயமாக இருக்குன்னார் நோயாளி. டாக்டர் சொன்னார், எனக்கும் இதுதான் முதல் ஆப்ரேஷன், அதுக்காக நான் என்ன பயப்படுறேன்னா பாருங்கோ, தைரியமாக இருங்கன்னார். அதனால் நம்ம வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கணும். அப்படி அதை தீர்மானிக்கிற பக்குவம் நமக்கு வந்துட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார், பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினச்சார். பணம் இருந்தாலே அந்த நினப்பு தானாக வந்துடும், அதனால் இவர் அப்படி நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார். அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார். ஊர் எல்லையிலேயே
எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார். உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார். குருநானக்கை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார், உட்கார வச்சார். ஐயா, நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன், என்னால் எல்லாம் முடியும். உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் செய்ய முடியும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அது போதும், நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான். இதை கேட்டதும் குருநானக் சிந்தித்தார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தன்னோட சட்ட பைக்குள்ளே கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார். அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்தார். இதை பாருங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதுதான்னார். ஊசியில் கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னார். அவர் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ஊசியை பத்திரமாக வச்சுருக்கணும். நாம் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசாக சிரிச்சுக்கிட்டு. இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் முழிக்க ஆரம்பிச்சிட்டார். அது எப்படிங்க, நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார். ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம் போகிறப்ப எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பித்தாரன். குருநானக் சொல்கிறார், இதை பாருங்கள், நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும், அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்துதான். உடனே குருநானக்கை வணங்கினார். ஐயா, என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது, இனிமேல் என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில் செலவழிப்பேன் அப்படின்னார். நம்மகிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்காக நாம் வந்து பணம் சேர்க்கறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, பேசாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. முறையான வழியில் பணம் சேர்க்கணும், அதை முறையான வழியில் செலவு பண்ணணும். அதனால் ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்குது பாருங்கள், அது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். சொர்க்கத்துக்கு போகிறவங்க இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் நம்ம செல்வத்தை இங்கே மற்றவங்களுக்கு பயன்பட செய்து அதனால் ஏற்படுற புண்ணியம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு போக முடியுமா. இதுதான் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்கிற கருத்து. ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார், நான் எப்போவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்கே மூணு அதிசயங்களை பார்ப்பேன்னார். என்னன்னு கேட்டாங்க. நான் யார் யார் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ அவங்களில் சில பேர் அங்கே இருப்பாங்க, அது ஒரு பெரிய அதிசயம்னார். சரி, அடுத்தது என்ன? ரெண்டாவது அதிசயம் என்னன்னா, அங்கே இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னார். சரி, மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நான் அங்கே இருக்க பாருங்க, அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னார். ஆசிரியருங்கிறவர் ஆசிரமத்தில் இருப்பார், அங்கே போய் அவருக்கு தொண்டுகள் செய்யணும், துணிகள்லாம் துவைச்சி போடணும், தூங்கும்போது காலை பிடிச்சி விடணும், புழுக்கமாக இருந்தால் விசிறி மட்டை எடுத்து விசிறணும். அப்படியே அப்பப்போ அவர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தையும் கற்றுக்கணும். அவர் சொல்லி கொடுக்குற பாடங்களை ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கணும். இதுதான் குருகுல வாசம்ங்கிறது. இப்போ மாதிரிலாம் கிடையாது. ஆக குருகுல வாசம்ங்கிறது மனசையும் பண்படுத்தும், அறிவையும் பண்படுத்தும், அப்படி ஒரு பயிற்சி அது. அந்த காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒரு குருகுலத்தில் படிக்க போனாங்களாம். ஏற்கனவே அங்கே ஒரு 15 பேர் இருந்திருக்கிறாங்க, இவங்களையும் சேர்த்து மொத்தம் 20 பேர். எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு அங்கே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷம் ஓடி போச்சு, எல்லாரும் ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரம். ஆசிரியர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார், இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டார். அவங்கவுங்க தாங்கள் எழுதி வச்சுருந்ததை சொன்னாங்க, கற்றுக்கிட்டதை சொன்னாங்க. அங்கே படிக்க வந்தவங்க எல்லாருமே புத்திசாலிகள். அது மட்டும் இல்லை, பல பேர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, இளவரசர்களாக வேற இருக்கிறவங்க. அதனால் அவங்கக்கிட்ட அபாரமான கல்வி அறிவை எதிர்பார்த்தார். ஒருத்தவன் தான் தான் எழுதி வச்சிருந்த சரித்திர பாடம் பூராவையும் படித்து காட்டினான். இன்னொருத்தவன் தான் தான் எழுதி வச்சிருந்த பூகோள பாடம் பூராவையும் படித்து காட்டினான். இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அவங்க படித்தது என்னங்கிறத படித்து காட்டிவிட்டு போனாங்க. கடைசியாக தர்மர் வந்தார், பேசாமல் நிற்கிறார். தன் கையில் இருந்த ஓலைச்சுவடி கேட்ட அவர் பிரிக்கவே இல்லை. ஆசிரியர் இவர்கிட்ட தான் அதிகமாக எதிர்பார்த்தார், ஆனால் இவரோ பேசாமல் நின்றுட்டு இருக்கிறார். நீ என்ன கற்றுக்கிட்ட சொல்லு, ஓலைச்சுவடியை பிரித்து படின்னார் அந்த முனிவர். தர்மர் அசையவே இல்லை, மெதுவாக சொன்னார், ஐயா, நான் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான், அதுதான் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக அமையும்
அப்படின்னார். என்னது, என்கிட்ட 2 வருஷ காலமாக படிச்சு விட்டு கடைசியில் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தானா அப்படின்னார் முனிவர். அவருக்கு ஒன்றும் புரியல. மற்ற மாணவர்களை விட இவர் பண்புகளில் உயர்ந்தவர், அறிவில் சிறந்தவர், வயசில் முதிர்ந்தவர். இவரே இப்படி சொன்னால் மற்றவங்க நிலைமை என்னத்துக்கு ஆறுது, அவங்க ரொம்பவும் கெட்டு போயிடுவாங்களே அப்படின்னு அவர் யோசனை பண்ணார். தர்மா, நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லு. 2 வருஷமாக நீ வந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு தானே நான் கேட்குறேன், அதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுன்னார் முனிவர் கொஞ்சம் கோபமாக. தர்மர் முகத்தில் எந்த மாறுதலுமே இல்லை. இல்லையா, 2 வருஷமாக நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் ஒன்றே ஒன்று தான்னார். இப்போ அந்த முனிவருக்கு கோபம் அதிகமாக வந்துடுச்சு. ஏன்ப்பா, உனக்கு வெக்கமா இல்லையா? உன்னை விட வயசில் குறைஞ்சவங்க எவ்வளவு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு விரிவாக அவங்க படித்து காட்டினாங்க. நீயும் கூட நிறைய குறித்து வச்சிருக்கிற போல இருக்கு, அதை ஏன் பிரித்து படிக்கக்கூடாது அப்படின்னார். ஐயா, நான் சொல்கிறது உங்களுக்கு ஏமாற்றமாக இருந்தால் என்னை மன்னிக்கணும். நான் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், மற்ற எதையும் சொல்கிறதுக்கு விரும்பலன்னார். மாணவர்கள்லாம் சிரிச்சுட்டாங்க. முனிவருக்கு கோபம் அளவுக்கு மீறி வந்துட்டு ஓங்கி அரைஞ்சு விட்டார் தர்மரை. அவர் கன்னத்தில் தர்மர் கண்ணை சிவந்து போட்டுது, கண்கள் கலங்கி போச்சு. ஆனாலும் அவர் அமைதியை இழக்கலை, தலை குனிஞ்சு நிற்கிறார். இவருடைய புடிவாதம் முனிவருக்கு இன்னும் ஆத்திரத்தை உண்டாக்கி விட்டது. இன்னொரு கன்னத்துலேயும் அரைஞ்சார். எல்லாரும் பயந்து போய் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. முனிவர் கத்துறார், அப்படி நீ கற்றுக்கிட்ட அந்த முக்கியமான பாடம் தான் என்ன, அதையாவது சொல்லு அப்படின்னார். ஐயா, அதை மட்டும் ஒரு ஓலைச்சுவடியில் தனியாக குறித்து வச்சுருக்கிறேன், இந்தாங்க இதை நீங்களே படித்து பாருங்கன்னார். தர்மர் ஓலைச்சுவடியை நீட்டினார். முனிவர் அதை வாங்கி பிரித்தார், சத்தம் போட்டு படித்தார். இல்லை, என்ன எழுதியிருக்காருன்னா, எப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டாலும் நிதானம் இழந்து கோபத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு இதான் அந்த ஓலைச்சுவடியில் அவர் எழுதி வச்சுருந்தது. அந்த ஒரு கணத்திலேயே முனிவரும் எல்லா மாணவர்களும் தர்மரை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவர் கற்றுக்கிட்டது ஏட்டு சுரக்கா இல்லை, வாழ்க்கையில் பயன்படக்கூடிய முக்கியமான அனுபவ பாடம். முனிவர் கண்களில் கண்ணீர், தர்மர் அன்போடு கட்டி தழுவிக்கிட்டார். அப்புறம் சொன்னார், தர்மா, என்னை மன்னிச்சிரு, நீ மாணவன் இல்லை ஆசிரியன், நான் இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காத அனுபவ பாடத்தை நீ இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாராம். அதனால் நிதானம் தவறக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஒரு ஆசிரியர் மாணவனை ஒரு கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சுட்டார், இவன் நிதானம் தவறலை, அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தான். அவர் ஒரு தடவை அரைஞ்சதும் எப்படி உன்னால் நிதானம் தவறாமல் இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க நண்பர்கள். அவன் சொன்னான், நான் நிதானம் தவறியிருந்தால் எங்கள் வாத்தியார் இன்னொரு கன்னத்துலேயும் அரைஞ்சிருப்பார், அது அதை விட பலமாக இருக்கும், அதனால தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு நானும். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கையில் நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும், அதுதான் வெற்றியின் ரகசியம். ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கிறார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாகிட்டது. கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க, உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்தார், எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு, அவங்க பேரெல்லாம் நான் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது, ஆனால் முக்கியமான ஒரு 3 பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த 3 பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடுராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்றைக்கி இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேலையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட 1 மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும், இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே, உனக்கு எங்காவது கிடச்சிதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்னைக்கு ராத்திரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படிம்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய 2வது குரு யாருன்னா, அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தேன், ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாயும் வந்தது, அதுக்கும் தாகம், ஓடி வந்து ஆற்றை பார்த்தது. அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சது, அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது, அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடுச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது.
பார்த்தா மறுபடியும் தண்ணியில நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு, இருந்தாலும் கடைசியில் தண்ணியில குதிச்சுட்டு துணிஞ்சு. இப்படி குதிச்ச உடனே அதோட உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவுதான் பயம் இருந்தா கூட ஒருத்தன் தைரியமா காரியத்துல இறங்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. இது ஒண்ணு. அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்க ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையா கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்திய நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாம இருந்தது, இப்ப எரியுது. இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்க இருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு இந்த மெழுகுவத்திய ஊதி அனுப்பிச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டது, இப்ப இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பாத்தீங்க இல்லையா, அது எங்க போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சிட்டுது. நான் படிச்சதெல்லாம் அந்த வினாடியில சுக்கு நூறா போட்டுது. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமா சொன்னார். அதனால நாம இன்னார்கிட்ட இருந்துதான் இத கத்துக்கணுங்கிறது இல்ல, யாருகிட்ட இருந்தும் எதையும் கத்துக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம்னா, அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுகிட்டே இருந்து கூட நான் பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படி என்ன கத்துக்கிட்டேன் இந்த வால் இல்லாத நாய்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம யாருகிட்டயும் வாலாட்டப்படாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்டே இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா. ஒருத்தன் வேகமா ஓடி வந்தான். ஏப்பா அப்படி தலை தெரிக்க ஓடி வர்றேன்னு கேட்டான். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனுக்கு பின்னாடி பாக்குறேன். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏப்பா எதுவும் உன்னை துரத்துறது மாதிரி தெரியலையேன்ன, நல்லா பாருங்க சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்றேன், என்ன இதோ பாருங்க சார் இதுதான் என்ன துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்க அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமா பார்த்தான். அதுக்கப்புறம் தான் அவன் விவரமா பேசணும். சார் எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறது இல்லை, எப்ப பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இதை என்னால சகிக்கவே முடியல. இதை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலன்னு. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமாக சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான், குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ளே தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா இதுதான் சமயம், நிழல் இப்போ குழிக்குள்ளே இருக்கு, மண்ணை போட்டு மூடி விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது ஏதா ரொம்ப போச்சு அப்படின்னு அவசரம் அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பார்க்குறான், மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்காந்துட்டு இருக்குது. சரி இதை வந்து குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம், இவன் மேற்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கு. சரி திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணலை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சாவகாசமாக திரும்பி பார்க்குறான், பின்னாடி நின்றுட்டு இருக்குது நிழல். இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேல், அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறான், நிழலை காணல. அவன் இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படிதான் ஓடிட்டு இருக்கிறாங்க, நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சாலும் அது முன்னாடி வந்து நிக்குது.
பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்துவிடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில அது முழுசுமா மறைஞ்சு விடுது. தன்னை உணர்கிற வேலை அது, அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்துகிட்டு இருந்தா, ஏன்டா அப்படி ஓடி வர்றேன் அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சி விடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துகிட்டு இருக்குது, அதுதான் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கிறேன். குறுக்க நிற்காதீங்க சார், வழியை விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி மறைஞ்சான். ஒரே ஒரு ஊரில் ஒரு பாதிரியார் இருந்தார். ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்தார். ஒரு நாள் இவர் மடத்து சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு தேவ தூதன் அவர் முன்னாடி வந்து நின்றான். இவர் நிமிந்து பார்த்தார். ஆண்டவர், என்னை வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறேன், பரலோகத்திலே வாசம் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு நான் அந்த ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி. அதனால இப்போ இங்க நீயே பாரு, எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு, இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. நான் வந்து நன்றி கேட்டவனா இருக்க விரும்பல. இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டேன். தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோடு அன்போடு பாதிரியார் பார்த்தான். சரி, என்ன செய்யலாமுங்கிறது அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டேன். ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்துல உள்ள கழுகளை எல்லாம் ஒரு கல் கொத்தியால கொத்தி கழு எடுத்துட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிக்கிறான். பாதிரியார் பார்த்தான், இத பாரு, இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கும், பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டான். தேவதூதன் சுத்திக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான். மறுபடியும் அவரு களை எடுக்கிறது, தானிய களஞ்சியத்துக்கு வர்ணம் பூசுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில நோயாளிகளை கவனிச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமா இருக்கிறார் அந்த பாதிரியார். ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நமந்து பாக்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த தடவை பாதிரியார் தென்னல மற்றவரா பேரன்பை காட்டக்கூடிய வகையில் என்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து புனியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினார். தேவதூதன் ஒண்ணு சொல்ல மறைஞ்சிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்துல உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இழப்பாருனார். யோசிச்சு பார்த்தார், தேவதூதனையும் தேவதூதனின் உற்பத்தியும் பல நாள் தள்ளி போட்டு நடந்ததையும் ரொம்ப நினைச்சு பார்த்தேன். விடன் தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வடைகிறதையும் உணர்ந்தார். ஆண்டவர் நினைச்சார், ஆண்டவரே, உம்முடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்பினா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்பவே தேவதூதன் பக்கத்துல வந்து நின்னான். பாதிரியார் நமந்து பார்த்தேன், நீ இப்பவே என்ன அழைச்சிட்டு போக விரும்பினா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன். தேவதூதன் அந்த பாதிரியார் அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்தது, நீங்க வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாரா இருக்கிறதா சொல்றீங்க, ஆனா நீங்க இதுவரைக்கும் வேற எங்க இருந்துதான் நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இடம் தான் பரலோகம் அப்படிங்கிறப்போ நான் உணர்த்தி இருக்கிறேன். பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியா இருக்கு. தொண்டு செய்யறத விட பெரிய செயல் வேற எதுவும் இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்கு கொடுக்கற சுகத்தை வேற எதுவும் கொடுக்க முடியாது. நாம தொண்டு செய்யற இடம் தான் அந்த புண்ணிய இடம். ஆனா இந்த காலத்துல எல்லாம் நாம வந்து தொண்டு செய்யணும்னு நினைச்சு ஏதாவது ஆரம்பிச்சா கூட அதை ஒரு மாதிரியா சுத்தி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பெரியவர் அப்படித்தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு யானை அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பெரியவன் ஒரு சின்ன பையன் அது ரொம்ப ஊக்கமா அக்கறையா கவனிச்சுக்கிட்டு இருந்தான். பெரியவர் இதை கவனிச்சார். என்னப்பா பாக்குறேன், உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்டான். இது அந்த பையன் சொல்றான், அப்படி இல்லைங்க, நீங்க ஆணை அடிக்கிறப்போ கையில சுத்தியால அடிச்சுக்கிட்டா அதை எப்படி துடுப்பீங்க எப்படி தத்துவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை இருக்கா தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு பூங்கா, அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். நின்றுக்கிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார். அந்த பக்கமாக இன்னொருத்தர் வந்தார். இவரை கவனித்தார், என்ன யோசனைன்னு கேட்டார். எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன்னார். அவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது. ஏற்கனவே நின்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே.
அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பித்தார், என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. கீழே விழுந்தால் தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும். அதனால் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும். இவர் முதல்ல கீழே விழணும், அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான். இப்போ இந்த குழந்தை பருவத்தில் கீழே விழாமல் நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா? சின்ன வயசில் ஒரு தடவை கூட கீழே விழலை சார், அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் பெரியவர் ஆயிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. அதனால் மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கற்றுக்கிறான். ஒரு உண்மையை நாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம் தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது, வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்துவிட்டுதா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடாதீங்க, அதை ஒரு பாடமாக எடுத்துக்கங்க. அதே தவறு மறுபடியும் நடக்காமல் வேணும்னா பார்த்துக்கலாம், அது போதும். தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றிக்கணும், இதுதான் இதில் முக்கியம். ஒரு அலுவலகம், அங்கே ஒரு அதிகாரி, அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார், சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர். அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவாராம், இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம், ஆனால் ஒன்று ஒரே விஷயம் என்னென்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது, அது முக்கியம் அப்படிம்பார். இதை வந்து மேம்போக்காக பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா, அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் மறுபடியும் செய்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு. கணக்கு எழுதுகிறவங்களை பாருங்கள், ஒரே தப்பை மறுபடியும் மறுபடியும் செய்வாங்க. அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, தினமும் தாமதமாக வருவாங்க. இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சோம்பல், ஞாபக மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள். ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்கிறதில்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கணும், அது போதும், வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள். அதனால் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா, முதல்ல சோம்பலை தவிருங்கள், சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை. ரெண்டாவது ஞாபகம் மறதி, எந்த செயல்லையும் ஈடுபாடு வேணும், அக்கறை வேணும். மூணாவது கவனக்குறைவு, எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நாலாவது என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை, அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். ஒரு மனிதர் அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார், என்ன சார் ஆச்சு ரெண்டு காதலையும் கட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு விசாரித்தார். ஒன்றுமில்லை சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போது என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க, அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் மணி அடிச்சுது, அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன், அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிற விஷயம், சூடாக இருந்ததா சுட்டு விட்டுது அப்படின்னார். ஒரு காது சரி சார், ரெண்டு காதும் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணா சார் அப்படின்னார் இவர். இவர் எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பார் பாருங்க. அதனால் ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது, முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அதனால் தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம், படிக்கெல்லாம் நினைப்போம் அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு, அடுத்தவங்களை அனுசரித்து நடந்தது தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோட எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்னைக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம்,
இன்னொருத்தர்கிட்ட பேசுறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலா இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றணும். நாம ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பத்தி அபிப்பிராயம் சொல்றோம்னா அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுற மாதிரி இருக்கணும். நாம சொல்றதை கேட்டுட்டு அவன் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமா இருக்கணும், முகம் அலர்ச்சியா இருக்கணும். மனுஷன் இருந்தா வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் மனசுல இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துகிட்டு நம்ம முகத்துல இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்த பத்தி யாருகிட்ட பேசினாலும் வெளிப்படையா பேசணும், திறந்த மனசோட பேசணும். மூடி மறைச்சி நின்று மூங்கிட்டு இருக்க கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனா வாதாடிக்கிட்டு இருக்க கூடாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாதான். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம எடுத்து சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த நல்ல குணங்களே நம்மளை பத்தி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பத்தி அவசியம் இல்லாம நாம பேச வேண்டியதில்லை. உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்களா, அப்படி அவங்க பேசுறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்க பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானா போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனா அவங்க தமாஷை வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்றதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்க செயல்பாடுகள் தெளிவா இருக்கட்டும், பாராட்டு தானா அவங்களை தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசுல கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம இந்த குணத்தை எல்லாம் நம்ம கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லி இருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியா புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன தெரியுமா, இதை கேளுங்க. ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேல கையை போட்டுட்டு அன்பா பேசணும்னு சொன்னீங்க, அப்படிதான் பேசின, அவர் முருக கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னார். யாருகிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளி கிட்ட சார் அப்படிங்கிறார். ரொம்ப சோகமா கொஞ்சம் தூரத்தில் நாம் நிற்கிறோம், எட்டத்தில் இருந்துக்கிட்டு அவரை கவனிக்கிறோம். அவர் ஃபோனில் பேசுகிறத, அவர் பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம காதில் விழலை. ஆனாலும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியும். மகிழ்ச்சியான செய்தியை பேசும்போது முகம் அலருது, புன்னகை போக்குது. இதில் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், தொலைபேசியில் நாம் பேசுகிறப்போ நம்மோட பேசுகிறவர் எதிரில் இல்லை, அவர் தொலைபேசி வழியாக நம்ம குரலை மட்டும்தான் கேட்க போகிறார், நம்ம முகத்தை அவர் பார்க்க போகிறதில்ல. அப்படி இருந்தும் அப்போ நம்ம முகம் ஏன் மலரணும் அப்படின்னா, இதுதான் உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அறியாமலேயே நம்ம உடம்பு செய்திகளை தெரிவிக்குது பாருங்கள், அதுதான் உடல் மொழி. ஒரு மனிதர் தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் தூரத்திலிருந்து கவனிச்சுக்கிட்டே அவர் நண்பரோட பேசுகிறாரா, மனைவியோட பேசுகிறாரா, குழந்தையோட பேசுகிறாரா, இல்லை மேல் அதிகாரிகிட்ட பேசுகிறாரா, அல்லது அவருக்கு கீழே பணிபுரிகிறவர்கள்கிட்ட பேசுகிறாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு காரணம் அவருடைய உடல் மொழி. இந்த உடல் மொழி கூட நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படும். இதை பற்றியெல்லாம் கூட சில நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்க சில விவரங்களை சொல்கிறாங்க. குறிப்பாக ஒருத்தர் தன்னுடைய நாற்காலியில் கிட்டத்தட்ட படுத்துக்காத குறையாக உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எதிர இருக்கிறவர் பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா. தலையை சுரிஞ்சிக்கிறது, வேறு வேறு திசைகளில் பார்க்கறது, கொட்டாவி விடுறது, கால்களை மாற்றி போட்டு உட்காடுறது, களைப்பாக கை விரல்களை அப்படியே பின்னிக்கிறது, அடிக்கடி கடிகாரத்தை பார்க்கறது, இப்படிலாம் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா நாம் கூடிய சீக்கிரம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வந்துவிடுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் அவருடைய சலிப்பு, சோர்வு, ஆர்வமின்மை, இதுக்கு அடையாளங்கள். நம்முடைய பேச்சு அவரை சலிப்படைய வச்சுட்டதுன்னு அர்த்தம், அவர் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டார்னு பொருள். நம்முடைய பேச்சில் அவருக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நாற்காலியின் நுனியில் அமர்ந்து உடலை முன்னுக்கு நகர்த்தி எதிரே இருக்கிறவரின் கண்களை பார்த்துக்கிட்டே பேசினாலும் சரி அல்லது பேச்சை கேட்டாலும் சரி, உங்கள் பேரில் மற்றவங்களுக்கு உள்ள பிடிப்பு அதிகரிக்கும். நாம் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம உடம்பும் நடை உடை பாவனையும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். உங்கள் உடம்பு, உங்கள் பார்வை, நடை, உட்கார்ற விதம், இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பொறுப்புள்ளவரா, முரடரா, அலட்சியமானவரா, மரியாதை தெரிஞ்சவரா, அடக்கமானவரா, நம்பிக்கைக்கு உரியவரா, நாணயம் இல்லாதவரா, பயந்தவரா, திறமைசாலியா, அப்பாவியா அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டு
நம்மளை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுலபமாக பல காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு மனநல மருத்துவமனை, அங்கே ஒருத்தர் ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு கார் ஓட்டுறது மாதிரி அப்படியே பாவனை பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்டேரிங்கை திருப்புறது மாதிரி, பின்னாடி வர்ற வண்டியை நிற்க சொல்கிறது மாதிரி, அப்புறம் இவர் ஒதுங்கிக்கிட்டு அவருக்கு வழி விடுறது மாதிரி இப்படிலாம் சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார் மனநல மருத்துவமனையில். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர்கிட்ட கேட்டார், இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, இவருக்கு ஏன் அப்படி வந்தது நிலமை அப்படின்னு சொல்லி அவர் விசாரித்தார். அப்போ அவர் விவரம் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லைங்க, இவருக்கு வந்து கார் ஓட்டணும்னு ஆசை ரொம்ப காலமாக, அது நிறைவேறாமல் போயிட்டுது. அதுக்கப்புறம் அவர் மனநோயாளியை மாறிட்டார், இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கே அழைச்சிட்டு வந்ததுலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ கார் ஓட்டுறது மாதிரிலாம் பாவனை பண்ணிகிட்ருப்பார், திருப்புறது மாதிரி பண்ணுவார், பின்னாடி வர்றவங்களுக்கு இடம் விடுவார், இப்படிலாம் செய்கிறார் அப்படின்னு விவரம் சொன்னாங்க. நீங்கள் சொல்லப்படாதா, இப்போ நீங்கள் கார் ஓட்டலை வெறும் நாற்காலியில் தான் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லப்படாதா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது முடியாதுங்க, ஏன்னா அந்த காரை கழுவுறதுக்காக அவர் தினமும் எனக்கு 10 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாராம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர். அதனால் வாழ்க்கையில் வந்து நாம் வந்து இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கணும். உடல் மொழிங்கிறது இப்போ ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அந்த தொலைபேசியில் பேசுகிறவங்கள தூரத்துலேருந்து பார்த்தாவே அவர் யாருக்கிட்ட பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னு தெரியும். நம்ம முகத்தை வந்து நல்லா வச்சுக்கணும். உடல் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா எந்த முயற்சி பண்ணினாலும் அதில் வெற்றி.